हेलो फ्रेंड्स ना दा सैको फुट नम्बर वो कन मेस अब इतको प्रयाणी दोस इटा सापी வீட்டுக்கு வர ஒவ்வொரு பத்திரிக்கையிலும் ஒரே ஒரு பத்திரிக்கையாவது பாய் வீட்டு கல்யாண பத்திரிக்கையா இருக்காத ஏங்கி தவிக்கிறேன் மாதிரி ஒரு தமிழுக்கு தான் புரியும். அலாக்கா அந்த பிரியாணி கவுத்துட்டு என் ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணா அவ்வளோ அருமையா இருந்துச்சு. உள்ள ஒரு சில பீஸ் கூட இருந்துச்சு. அந்த பீஸ்லாம் ரொம்ப சாஃப்டா வெந்து இருந்துச்சு. நல்லாவே நல்லா ஜூசியா இருந்துச்சு. அதை சாப்பிடல என் ஃப்ரெண்டு வச்சிருந்த பீஸை நீ சாப்பிட்டது போதுண்டா குடுறா அப்படின்னு நான் வாங்கி டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா வேறு எலும்பு மட்டும்தான் இருக்குது. அதான் நான் என்னடா நன்றியோட நம்மளுக்கு கொடுக்குறானேன்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணி இந்த பிரான் வந்துச்சு. பிரானை எடுத்து கையில் வச்சு பார்த்தா கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரான் சாப்பிட்றதுனால இந்த டேஸ்டானு தெரியல, ஆனால் நல்லா தான். நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ணி இந்த நண்டு வந்துச்சு. நண்டு வந்த உடனே என் நன்மை டக்குன்னு கையை வச்சிட்டான். அப்போ அவன் மூஞ்சியை பார்த்து நான் என்ன சொன்னேன்னா, என் இனவராணி என் இனவராணி மூட்டாம்பாதியா ஒரே. நெக்ஸ்ட் வந்து நெத்திலி மீன் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நண்டை என் நண்பையை கூப்பிட்டு சாப்பிட்டு சரியில்லைன்னு சொல்லிட்டான். அப்போ வந்துச்சு பாரு எனக்கு ஒரு கோபம். அப்பாவே என்ன சொன்னான்னா, இப்படி சொல்லாத பிள்ளைமேல் எங்கேயும் சேர்த்துக்க மாட்டியா? சரி போய் தொல்லன்னு சொல்லிட்டு நான் நெத்திலி மீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் லெமனை புளிஞ்சு சாப்பிட்டா வேற லெவலில் இருந்துச்சு. அவனை விட்டு தள்ளினு சொல்லிட்டு நெத்திலி மீனவே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி நெக்ஸ்ட் என்ன சாப்பிட்லான்னு பார்த்துட்டு நாட்டுக்கோழி குழம்பு இருந்துச்சு. நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து மட்டன் குழம்பு ஊற்றுனாங்க. மட்டன் குழம்பு சாப்பிட்டேன். மட்டன் குழம்பு நல்லா இருந்துச்சு. அதில் ஒரு பீஸ் இருந்துச்சு, ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு. சரி ரைட்டு அப்படின்ட்டு சாப்பிட்டுருக்கீங்கள. லாலிபாப்னு ஒன்று வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அதை கடிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. சரி ரைட்டு விடு லெமனாவது புளிஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு லெமனை புளிஞ்சு சாப்பிட்டோம். நானே என் ஃப்ரெண்டு சேஸ் பண்ணி சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் வேறு எதுவும் குழம்பு இருக்கான்னு கேட்டுட்டு அதை என்னென்ன வர சொல்லி நான் என்ன சொன்னேன்னா, எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க. பாஸ்வேர்டுன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, சிவாஜி வாயில ஜிலேபி அப்படின்னு சொல்லுங்க. ஸ்பெஷல் கிரேவி தருவாங்க, அதையும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களோட சைக்கோ ஃபுட்டி.